நீர்நிலை பாதுகாப்பு அப்படின்றது இப்போ ஒரு சில காலங்களாகவே ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. அதுவும் முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில். ஸோ எப்போ தான் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த நீர்நிலை பாதுகாப்பு பற்றின விழிப்புணர்வு வரும் சார்? நீர்நிலைகள் உருவாக்குறது, அது இல்லாமல் நமக்கு இருக்க கோயில் அத்தனையுமே குளத்தை தூர்வாரினாவே அந்த குளம் ஃபுல்லானாவே நல்லாயிருக்கும். அதுக்கான வழிமுறைகள் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அடுத்த வரும் நீர்நிலைகளோட வழி, அது இல்லாமல் மழை நீர் தேக்கம், அதுக்கான இடம், அதுக்கான வழிமுறைகளை பண்ணி அந்த தண்ணியை திருப்பி மழைநீர் தண்ணி வந்து தேக்கத்துக்கு வழி பண்ணுற அளவுக்கு இடத்தையும் ஒன்று சூஸ் பண்ணி அதுக்கான வழி பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் இந்த சட்ட திருத்தங்கள் வந்துடும். அதுக்கான வழிமுறைகள் இப்போ முயற்சி பண்ணின்னு இருக்காங்க. சில குழப்பங்கள் இருக்கிறதுனால வரல, கண்டிப்பாக அடுத்த வருஷம் அதுக்கான வழிமுறைகளை அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கான வழிமுறைகள் கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் பாதுகாப்பு முறைகள், பள்ளத்தில் இருக்கவங்க வழிமுறைகள், இதெல்லாம் செயல்பாடுகள்லாம் மாறப்போகுது. ஸோ அந்த பள்ளத்தில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப அந்த மழை தண்ணீர் வர சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லான நிலைகள் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இந்த நோய்கள் நிலைகள் வர சொல்ல நமக்கு நாமே திட்டம் அந்த ஒரு வழியை வகுத்துக்கோங்க. நமக்கு நாமே இருக்கக்கூடிய வழி, எங்கெல்லாம் பல்ல இருக்கோ எங்கெல்லாம் வழி இருக்கோ அதுக்கான வழிமுறைகள் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் மண் கொட்டி அதெல்லாம் வந்து வராத அளவுக்கு பண்ணிங்கன்னா இந்த கொசு தொல்லையிலேருந்து வரலாம். கொசு தான் ஒரு டேஞ்சரான நோயை உருவாக்குது. இப்போ இந்த கொசுவோட வழியில் வந்து சில மாற்றங்கள், சில பிரச்சனைகள்லாம் சொல்ல போகிறாங்க. மிகப்பெரிய விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்தும். இந்த கொசுவோட ஒழிப்புத்தன்மை எடுக்கணும், ஈனாலே நமக்கு பிரச்சனைக்கு வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒழிப்புத்தன்மை உருவாக்குற தன்மை எடுத்துன்னு வரப்போ ஒரு பெரிய பலன் நமக்கு காத்து. கண்டிப்பாக அடுத்த வருஷம் இதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து செஞ்சுருவாங்க. இந்த வருஷத்துலேருந்தே ஆரம்பிச்சுறாங்க, ஆனால் அடுத்த வருஷத்துல ஒரு முக்கியம் நிறைய பள்ளங்கள் வழிகள் எல்லாத்துக்குமே, மேடு வழிகள் எல்லாத்துக்குமே மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில்.